இப்பாட்டில் பரமனுக்கு தொண்டு செய்வதாகிற பெரும்பயனே நாங்கள் விரும்பும் பறை என்கிறார்கள் கோபியர். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பற்றாமலடியே போற்றும் பொருள்கேளாய். கோபியர்: கண்ணா, நீ விடியற்காலை எழுந்து நினைத்த காரியங்களை செய்வதற்காக திருமாளிகளிலிருந்து வெளியே புறப்பட்டு விடுவாய். பிறகு பகல் முழுவதும் உன்னை தனித்து பார்க்க முடியாது. எனவே சிற்றஞ்சிறுகாலே அதிகாலையில் பணியை பொருட்படுத்தாது உன்னை சேவிக்க வந்தோம். ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தைரவம் கேட்கும் காலம். யோகிகள் ஹரிர்ஹரிகே என்று துயிலெழுங்காலம். தமோகுணமும் ரஜோகுணமும் அமுங்கி பகவானை நினைப்பதற்குரிய சத்துவகுணம் மிகுந்த காலம். இதுவே உன்னை பக்தியுடன் தொழுவதற்குரிய காலம். எனவே வந்தோம். ஆடிப்பாடி அகங்கரைந்து வரும் பக்தர்களை எதிர்கொண்டு குகனிடமும் தண்டகாரண்ய மருஷிலிடமும் சபரியிடமும் சுக்ரீவனிடமும் சென்றது போல நீயே எங்களை தேடி வந்திருக்க வேண்டும். எனினும் ஆற்றாமையினால் நாங்களே வந்து சேவிக்கிறோம். பெண்ணினம் பொன்னையும் மலரையும் விரும்புவது இயற்கை. உன் திருவடி பொன்னை போன்று உறுதியும் உயர்வும் நிறமும் கொண்டது. மலரை போன்று மென்மையும் மனமும் அழகும் கொண்டது. அதை அன்று உலகமலந்தாய் அடிபோற்றி சகடமுதத்தாய் பொழு போற்றி என போற்றினோம். இப்பொழுதும் போற்றுகிறோம். கண்ணன் இவர்கள் பேச்சில் கவனம் செலுத்தாது யார் யார் வந்திருக்கிறார்கள், பேசும்போது முகபாவத்தையும் அழகையும் கவனிக்கிறான் என நினைத்து பொருள்களாய் என்ன பயனை விரும்பி வந்திருக்கிறோம் என்பதை செவிமடுத்து கேட்க வேண்டும் என்கிறார்கள். பெற்றம்மை துண்ணும் குலத்தில் பிறந்து குற்றேவலங்களை கொள்ளாமற் போகாது. தாங்கள் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய்மின்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். இவ்வளவு நாள் சம்சாரத்தில் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்தது போதும். இனி உம்மோடு கூடவே வந்திருந்து சுயநலம் பேணாது உமக்கே கைங்கரியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இத்தகு பாக்கியம் எங்களுக்கு கிட்டும். ஏனெனில் நீ இப்படி இருந்தாய் எப்படி இருக்கிறாய் என்பதை சிறிது யோசித்துப்பார். நீ வைகுண்டநாதன், உபய விபூதிகளுக்கும் தலைவன், செல்வத்திற்கெல்லாம் தலைவியான மகாலட்சுமியின் கணவன், பல்லோர் போற்றும் கல்யாண குணங்களை உடையவன், ஆனந்தமயமான சொரூபத்தை உடையவன், உயர்வர உயர்நலம் உடையவன். நீ தாழ்விலும் தாழ்ந்ததான எங்கள் குலத்தில் வந்து பிறந்தனை. எங்கள் குலம் ஒரு ஆழாக்கு நெல்லுக்கு மாடு மேய்த்து உண்ணும் ஏழ்மையுடைய குலம். இதில் வந்து ஏன் பிறந்தாய்? இத்தகைய எளியோர்களையும் உய்விக்கத்தானே பிறந்தாய்? நாங்கள் பசுக்கள் வயிறு நிறந்தாலின்றி உண்ண மாட்டோம். காப்பாற்ற வேண்டியதை காப்பாற்றியே தீர்வோம். அதுபோன்று உனக்கு காப்பாற்றப்பட வேண்டிய எங்களை உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் நீதான் என்று இருப்பவர்களை காப்பாற்றியே தீர வேண்டும். எனவே அந்தரங்க கைங்கரியங்களை எங்களுக்கு அளித்து உய்யும்படி அருள்வீராக. கண்ணன், நீங்கள் சால பெரும்பறையே என்று பறை வாத்தியந்தானே வேண்டுமென்றீர்கள். இந்தாருங்கள் ஆளுக்கு ஒரு பறை என்று வாத்தியங்களை கொடுத்தான். இவற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா. கண்ணா, பறை என்று இந்த வாத்தியத்தையா கேட்டோம்? இல்லை இல்லை. கான், எங்கள் முகத்தை பார். சிறிதும் இங்கிதும் இல்லாமல் இருக்கிறாயே. எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாவோம். உனக்கே நாமாட் செய்வோம். இந்த ஜென்மம் மட்டுமல்ல, பற்பல பிறவிகளை எடுத்தாலும் உமக்கு உறவினர்களாக தொண்டு செய்யும் அடியார்களாகவே பிறக்க வேண்டும். அல்லது நீ எங்களுக்கு மோட்சத்தை கொடுத்தால் சீவகிண்டத்தில் முக்தர்களாக இருப்போம். அங்கு முக்தன் பல சரீரங்களை எடுத்து கொள்ளலாம் என்று வேதம் கூறுகிறது. அப்படி பல சரீரங்கள் எடுத்தாலும் அந்தந்த சரீரத்தோடு உனக்கே நாங்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்றார்கள். கண்ணன், அப்படியானால் உங்களுக்கு வேறு பொருட்களில் ஆசை இல்லையா? மற்றை நம் காமங்கள் மாற்று. உன்னை தவிர்த்து வேறு ஆசை உண்டாகாதபடி எம்மை அருள்வாயாக. எம்பெருமானிடம் சரணாகதி செய்து லட்சுமணன் போல எப்பொழுதும் பரமனுக்கு தொண்டு செய்வதையே பயனாக கேட்க வேண்டும் என்பதே இப்பாசுரத்தின் உட்கருத்து.